ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலிம் பேசுகிறேன். இனி இந்த மாதிரி இதை பற்றி யாரை பற்றி பார்க்க போகிறேன் கேட்டீங்கன்னா வந்து நிக் வுஜிசிச் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் எப்படி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆனார், அவரோட கதையை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவர் வந்து 1982 December 4 ஆஸ்திரேலியாவில் பிறக்கிறாரு. இவர் எப்படி பிறக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு கை ரெண்டு கால் இல்லாமல் தான் பிறக்கிறாரு. ஒரு அப்நார்மல் சைல்டில் தான் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் பிறக்கும் பொழுதே வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க கேட்டிங்கன்னா வந்து இவர் ஃபியூச்சரில் வந்து நடக்க கூட விளையாட முடியாது, எப்போதும் ஒரு குழந்தை கை கால் இல்லாத குழந்தை எப்படி இருக்கும், படுத்த படிக்காதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலுமே வந்து ஒரு 6 நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஃபர்தரா வந்து அவர் ட்ரெஸ் போடுறது வந்து எல்லாமே வந்து ஒரு குழந்தை ஒரு 6 வந்து ஒரு 10 வரைக்கும் அந்த குழந்தைங்க என்னென்ன பண்ணுமோ அது எல்லாமே நார்மலான பசங்க என்ன பண்ணுவாங்களோ அதுதான் எல்லாமே இவரும் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இவரோட ஸ்கூல் லைஃப்ல பாத்தீங்கன்னா வந்து இவரோட நிறைய பசங்க அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிண்டல் பண்ணிருக்கிறாங்க, நிறைய பேர் கேள்வி பண்ணிருக்கிறாங்க. அதை போலலாம் இருக்கும்பொழுது இவரால் ஒரு மனம் முடிஞ்சு போயிட்டு ஒரு காலகட்டத்தில் அதாவது ஒரு 10 பருவத்தில் வந்து இவர் சூசைட் ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இவரை ஓரளவுக்கு காப்பாற்றி இவரை செக்யூர் பண்ணி இவரை அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 2 கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 2 கோமா ஸ்டேஜில் வந்து இருக்கும் பொழுது அவங்களோட பேரண்ட் அதாவது அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் கண்ணை திறந்து ஃபஸ்ட்டு பார்த்ததும் அவங்க அம்மாவோட கண்ணீரை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கிறாரு. அவங்க அம்மாவோட கண்ணீரை பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இவர் இன்னும் கொஞ்சம் அப்செட் ஆகிறாரு. சரிம்மா, இதுக்கு மேல நான் வந்து இதை போல எவ்வளவுதான் எனக்கு கஷ்டம் வந்தாலுமே, இதுக்கும் மேல என்ன எவ்வளவு மோசமா கேள்வி பண்ணாலும் கிண்டல் பண்ணாலும் நான் இந்த ஒரு தவறான முடிவு எடுக்க மாட்டேன்னு சொல்லி அன்னைக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாரு. அதான் வந்து இப்போ வரைக்குமே காப்பாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து இவரு ஆல்மோஸ்ட் நம்ம பசங்க என்னென்ன விளையாடுவாங்களோ அதே போல இவரும் விளையாட ஆரம்பிச்சுக்கிற ஃபுட்பால் விளையாடுவாரு, ஸ்விம் பண்ணுவாரு, அது மட்டும் இல்லாம வந்து வேகமா ஓடுவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரோட கால் விரல்ல வந்து அதாவது ஒரு கால் இல்ல இருந்தாலுமே வந்து அந்த கால வந்து ஒரு சின்ன விரல் மட்டும் ஒரு கால மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விரல்ல வந்து கீபேட்ல வந்து ஸ்பீடா டைப் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத போலதான் வந்து நிறைய திறமை வந்து அவருக்குள்ள உள்ளடக்கி வச்சுக்கிறாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒஜிஸ்டிக்கு அப்புறமேட்டு ஸ்கூல் லைஃப்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிரிஃப்தி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கிறாரு, பட்டப்படிப்பை முடிச்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறமேட்டு தான் வந்து இவரோட மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இவரோட ஒரு சில அச்சீவ்மெண்ட்லாம் பார்த்து அங்க உள்ள ஒரு சில ஹேண்டிகேப் ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது உடல் ஊனமற்றவங்களுக்கு தனியாக ஒரு ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், அந்த போல ஒரு சில அப்நார்மலான பர்சன்ஸ்க்கு ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும், அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து இவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ண கூட்டுருக்காங்க. இவரும் அதுக்கேற்ற போல வந்து அங்க போய் மோட்டிவ் ஸ்பீச் பண்ண போயிருக்காரு. அங்க வந்து இவர் ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா வந்து நான் ஒரு குறிப்பிட்ட வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் கிடையாது, அதனால வந்து நான் சூசைட் பண்ற அளவுக்கு கூட நான் போயிட்டேன், இப்போ வந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீச் ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறமேட்டு இவரோட ஸ்பீச் தான் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து பார்த்து நிறைய டிவிலயும் மீடியாலயும் வந்து இவர் ரொம்பவே ஒரு பெரிய செலிபிரிட்டி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய டிவி ஷோஸ்ல வந்து ரியாலிட்டி ஷோல இவர் கூட்டிருக்கிறாங்க அங்க. அதுக்கப்புறமேட்டு நிறைய டிவி ஷோஸ்ல வந்து இவர ஸ்பீச் பண்றது கூட்டிருக்கிறாங்க. இதே போல வந்து அங்குள்ள மக்கள் அதாவது ஆஸ்திரேலியாவில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து இவர ஒரு பெரிய செலிபிரிட்டி அளவுக்கு பாக்குற அளவுக்கு ஒரு கொஞ்சம் ரீச் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்ட் லெவல்ல இவர் எல்லா ஊருக்கு எல்லா நாட்டுமே போயிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. இதுல முக்கியமா வந்து நம்ம இந்தியாவுக்கும் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மும்பைக்கும் டெல்லிக்கும் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவர் உலக நாடுகள் அனைத்து எல்லா நாடுகளும் போனதுனால இவரோட பேச்சுக்கு மயங்காத ஆளே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இவரோட பேச்சுக்கு மயங்கிய வந்து ஒரு பொண்ணு வந்து இவருக்கு ப்ரொபோஸ் பண்ணிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட பேர் வந்து கனே அப்படின்ற ஒரு கேர்ள் வந்து இவருக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து 2012 அப்போ அதாவது விஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து 2012 அப்போ கல்யாணம் ஆகுது. அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து கனே அப்புறம் விஜிஸ்டிக் வந்து கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி இப்போ இவங்களுக்கு 4 இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து 2 ட்வின் கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து இவங்க லைஃப்ல வந்து இவங்களோட யூஸ்டிக்ஸோட அப்பா அம்மா அப்புறம் வந்து இவங்க மனைவி இவங்க குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியில ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, சந்தோஷமா வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து இவரோட சின்ன ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இவரை பத்தி எதுக்கு நான் பேசாமே கேட்டீங்கன்னா வந்து இவர் எந்த இடத்துக்கு போனாலுமே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு கேட்டீங்கன்னா வந்து உங்ககிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, என்ன உங்ககிட்ட இருக்குதோ அதை மட்டுமே வச்சு
அதுல ஒரு முயற்சி பண்ணி அதுல இருந்து வாழ ஆரம்பிங்க, அப்பதான் வந்து உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், அதுலதான் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிதான் இவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாவும் முன்வைக்கிறாரு. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இது இதேதான் நம்மளோட லைஃப்லயுமே இருக்குது. எப்படி கேட்டீங்கன்னா வந்து நமக்கு நிறைய பேர் நம்ம பார்ப்போம், இவங்க இப்படி வாழ்றாங்க அவங்க அப்படி வாழறாங்க சொல்லி அதிகபட்சம் நிறைய பேர் நம்ம பார்த்திருப்போம். கண்டிப்பா யாரை பத்தியுமே கேர் பண்ணாதீங்க. இவங்க கிட்ட அது இருக்குதுனால அவங்க வாழ்றாங்க, அவங்க கிட்ட அது இருக்கிறதுனால அவங்க அதனால வாழ்றாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டுமே வச்சு நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்தாலே போதும் அப்படின்ட்டு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். பை.